Hello viewers, welcome back to my channel. நான் இன்னைக்கு ரசம் மீல்ஸ் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதில் ஹைலைட்டாக வந்து மாசி சாம்பல் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். ரைஸும் ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ரசம்க்கு வந்து புளி ஊற வச்சிடலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு தடவை வாஷ் பண்ணிடணும். புளி கண்டிப்பாக வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அடுத்து சவுசவ் கூட்டுக்கு தேவையான காய்கறி கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெரிய வெங்காயம், ஸோ அதனால் அதில் பாதி மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அதில் முக்கால்வாசி வந்து நம்ம கூட்டு செய்யும் போதே வந்து போட்டுடணும். சவுசவை நல்லா பீல் பண்ணிடலாம். பூண்டும் வந்து ஒரு 3 பல் எடுத்திருக்கேன், அதுவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பூண்டும் கொஞ்சம் ஆனியனும் லாஸ்ட்டாக தாளிச்சு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து சவுசவை வந்து பீல் பண்ணதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இந்த சவுசவ் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணணும். குக்கரில் போடுறதுனால சீக்கிரம் குலையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சவுசவ் கட் பண்ணதை அந்த ஆனியன் பூண்டுலாம் வந்து நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுடலாம். குக்கர் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் பருப்பு. இப்போ ரசம்க்கு தேவையான 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. லைட்டாக அதை வந்து பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் 1 பெரிய பச்சை மிளகாய், 1 கொத்து கொத்தமல்லி, 1 10 பல் பூண்டு, கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக கொரகொரன்னு இதை அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ரசம்க்கு வந்து புளி கரைச்சிக்கலாம். புளி கரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதிலிருந்து செகண்ட் வாட்டரும் எடுத்துக்கணும். ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கணும். நாட்டு தக்காளியாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் உப்பு சேர்த்துக்கணும். ரசம்க்கு தேவையான உப்பை வந்து இதில் மொத்தமாக சேர்த்துடணும். இப்போ தக்காளி புளி கரைச்சல் ரெடியாக இருக்குது. இந்த மசாலாலேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறேன். மீதி எல்லாத்தையும் வந்து இந்த புளி கரைச்சலில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு இந்த ரசம்க்கு தேவையான வாட்டரும் சேர்ந்து ஊற்றிக்கலாம். பருப்பு கூட்டு வெந்துருச்சு, ஸோ அதனால் அதுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு வாட்டர் போட்டுக்கலாம். இதுலேயே சால்ட் போட்டுக்கணும். சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரசம்க்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், கடுகு, கொஞ்சம் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து 1 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், மஞ்சள் தூள் பெருங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக அதை வதக்கி விட்டுக்கணும். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தக்காளி மிக்சரை இதில் சேர்த்துக்கணும். ரசம் லைட்டாக இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். ரசம் கொதிக்கக்கூடாது, இந்த மாதிரி அரைவாசி அதை மூடி வச்சிடணும். தேங்காய் எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பூண்டு அண்ட் ஆனியன் எல்லாமே வந்து தாளிச்சிடலாம்.
ஒரு பட்டவத்தல் கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இத எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு அத இதல சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா mix பண்ணிக்கணும் தேங்காய் பால் வேணா கூட இதல சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நமக்கு சூப்பரான சவ் சவ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்ப ரசம் சவ் சவ் கூட்டு அண்ட் சைடு பை சைடுல ரைஸும் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைல் மாசி சம்பல் பார்க்கலாம் இந்த மாசி வந்து நல்லா பொடிச்சு வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்ல அவேலபிளா இருக்கும் ரெண்டு பூண்டு எடுத்து நல்லா தட்டிக்கலாம் தொலியோட எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிட்டு தட்டிக்கணும் ஒரு மூணு சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனா chop பண்ணிக்கலாம் chop பண்ண பெரிய வெங்காயம் சைடுல வச்சுக்கலாம் இப்போ ஒரு இரும்பு கழாயில ஒரு 100 ml oil போட்டுருக்கேன் அதுல வெங்காயம் சேர்த்துறலாம் ஆனியன் வந்து நம்ம வந்து ஃப்ரைட் ஆனியன் மாதிரி எடுக்க போறோம் சோ அதனால நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ வெங்காயம் வந்து கோல்டன் கலர் ஆயிருச்சு फ्लेம நல்லா வந்து லோ பண்ணிக்கணும் எண்ணெயை வந்து லைட்டா ஓரமா வந்து வடிச்சு விட்டுக்கணும் இப்போ அது ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மொத்தமா வந்து கலெக்ட் பண்ணிரணும் ஒரு மெஷ் கரண்டில டிஷ்யூ பேப்பர் வச்சிட்டேன் இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை இதல போட்டுக்கலாம் இது மாசி சாம்பல்ல சேக்கும்போது நல்ல ஆறி இருக்கணும் சோ அதனால இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் சோ எக்ஸஸ் ஆயிலும் ட்ரைன் ஆயிரும் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் அந்த ஆயிலலயே பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷத்துல வந்து நம்ம இந்த மாசி சாம்பலுக்கு தேவையான மாசி பொடியை சேர்த்துக்கணும் ஒரு 5 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கேன் இதல நீங்க 10 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஃபிஷோட फ्लेவர் டாமினன்ட்டா இருக்கும் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா இத வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா லோ फ्लेம்ல வச்சு வதக்கி விட்ட பிறகு நாம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு chili flakes சேக்கணும் காரம் உங்களுக்கு ಜಾஸ்தியா தேவனா ಜಾஸ்தியா சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் ஆனியன் இதல சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும் இது எல்லாமே லோ फ्लेம்ல வச்சு தான் செய்யணும் நான் இந்த மாசி சாம்பல் ரெசிபி நவீனா ஸ்டைனி டிப்ஸ் அப்படிங்கற ஒரு YouTube சேனல்ல இருந்து கத்துக்கிட்டேன் அந்த சிஸ்டர் ரொம்பவே அழகா வந்து சொல்லி கொடுத்தாங்க கொஞ்சம் வினிகர் அல்லது நீங்க லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் ஃபைனலா கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டா சூப்பரான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் மாசி சாம்பல் வந்து இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிருச்சு நான் இத உங்களுக்கு சர்வ் பண்றேன் அவ்வளவுதான் இத வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரணும் ஏனா நம்ம வினிகர் போட்டுக்கனால அதே பாத்திரத்துல வச்சுக்க கூடாது அந்த இரும்பு கடாயையும் வந்து உடனே க்ளீன் பண்ணிரணும் இப்போ சவ் சவ் கூட்டு ரைஸ் அன் மாசி சாம்பல் ரசம் இது வந்து ஒரு சூப்பரான மீல் காம்பினேஷன் தான் நான் சொல்வேன் என்னோட ஒரு ஃபேவரட்டான மீல் இது வந்து பிரியாணியை விட வந்து பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching. See you soon on next video. Bye.